ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரஜம்மா 68 வயதாகிறது. வாய் பேச முடியாதவர். கணவரை இழந்து மகனுக்கு திருமணம் முடித்து தனியாக வாழ்ந்து வந்தார். வறுமையில் இருக்கும் இவருக்கு உதவி செய்வதாக சுப்பம்மா சேஷாத்ரி தம்பதியினர் தெரிவித்தனர். இருவரும் சரஜம்மாவின் உறவினர்கள். ஊரில் இருக்கும் பெரிய ஏரிக்கு வந்தால் சரஜம்மாவுக்கு பணம் கொடுப்பதாக கூறினர். சரஜம்மாவும் நேற்று காலை ஏரிக்கு சென்றார். ஒரே ஒரு வேண்டுதல் என்று சொல்லி ஏரிக்கு அருகில் ஒரு இடத்தில் அவரை அமர வைத்தனர். தம்பதியினர் சேர்ந்து இவர் மீது மஞ்சள் குங்குமம் தண்ணீர் ஊற்றினர். சரஜம்மாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அமைதியாக இருந்தார். சற்று திரும்பி பார்த்தார். சேஷாத்ரி கையில் அரிவாள் எடுத்து வந்து கொண்டிருந்தார். தன் அருகில் பெரிய பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதை பார்த்தார். தன்னை நரபலி கொடுக்கத்தான் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பது அப்போதுதான் சரஜம்மாவுக்கு புரிந்தது. வாய் பேச முடியாது என்பதால் கத்தி கூச்சலும் போட முடியவில்லை. எப்படியோ ஓடி தப்பித்து கிராமத்துக்குள் நுழைந்தார். பதட்டமாக ஓடி வந்த இவரை கிராம மக்கள் சமாதானப்படுத்தினர். சைகையின் மூலம் நடந்த அனைத்தையும் சரஜம்மா சொன்னார். விஷயம் தெரிந்தால் கிராமத்தில் உள்ள அனைவரையும் போலீஸ் விசாரிக்கும். தேவையில்லாத தொல்லை என்பதால் போலீசிடம் தெரிவிக்க வேண்டாம் என கிராம மக்கள் முடிவு செய்தனர். பேச்சுவார்த்தை நடத்தி சரஜம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இருந்தாலும் சரஜம்மாவின் மகனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. போலீசிடம் புகார் அளித்தார். தலைமறைவாக இருக்கும் சுப்பம்மா சேஷாத்ரியை தேடி வருகின்றனர்.